வணக்கம் மயிலிறகு நேசங்கள். இந்த தடவை விமானத்தில் ஏறி என் சீட்டில் அமரும் பொழுது முடிவெடுத்து விட்டேன். எங்கள் கிராமத்திற்கு சென்றதும் சேதுவை பார்த்து பேசுகையில், நீ கட்டாயமாக கிராமத்து பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென சொல்ல வேண்டும் என்று. விமானம் கிளம்ப தொடங்கியதும் சிறிது நேரம் கழித்து கண்களை மூடிக்கொண்டேன். என் பெயர் ரதி. நான் ஹரியை திருமணம் செய்து கொண்டு 8 வருடங்கள் ஆகிறது. ஆனாலோ ஒரு குழந்தை கூட இல்லை. கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு அயல்நாட்டு வாழ்க்கையில் ஈர்ப்பு ஏற்பட்டதில் ஆச்சரியம் இல்லைதான். மேற்படிப்புக்காக கிராமத்திலிருந்து சென்னைக்கு சென்ற நான் அங்குள்ள மேல்தட்டு வர்க்கத்தினரின் கௌரவங்களையும் கலாச்சாரங்களையும் பார்த்து மெய்ச்சிலிர்த்து போனேன் என்று சொல்வதை விட அதிலேயே லயித்து போனேன் என்று சொல்லலாம். அந்த வாழ்க்கையை பார்த்து அசந்து போன எனக்கு அயல்நாட்டு வாழ்க்கை கசக்குமா என்ன? எங்களுக்கும் கிராமத்தில் நிலபுலன்கள் அதிகம் உண்டு. என்னை அயல்நாட்டு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதில் அப்பா படு ஆர்வமாக இருந்தார். அவரது ஈடுபாட்டாலும் எனது ஆசையினாலும் வெகு சீக்கிரமாகவே அயல்நாட்டு வரன் அமைந்தது. என் கணவர் ஹரியோ என்னை திருமணம் செய்து கையோடு என்னை கனடா அழைத்து சென்றவன்தான். இதுவரை அவன் ஊரான சென்னை மண்ணை எட்டி பார்க்கவே இல்லை. 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை நான் தனியாக இந்தியா வந்தேன். இப்போதும் கூட நான் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறேன். திருமணமான 2 வருடங்கள் வரை குழந்தை வேண்டாம் என்ற ஹரியின் நிபந்தனைக்கு உட்பட்டேன். ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் குழந்தை வேண்டுமென்று எண்ணியபோது அந்த பேறு கிடைக்கவில்லை. ஆனால் ஹரியோ அது குறித்து கவலைப்பட்டு பேசியதாக எனக்கு நினைவில்லை. இப்போது நான் இந்தியா வரும்போது கூட ஹரியிடம் கேட்டு பார்த்தேன், நீயும் வாயேன், உன் அம்மா உன்னை பார்க்க ஆசைப்படுவார்கள் என்று. அவனோ மறுத்து விட்டான். அதான், வாரம் ஒரு முறை அம்மாவுடன் போனில் பேசுகிறேனே என்று. சில அற்ப காரணங்களுக்காக தாய்மையை புறக்கணிக்கும் இவனை போன்ற மனிதர்களுக்கு இதயத்திற்கு பதிலாக இரும்பை படைத்து விட்டானோ அந்த இறைவன் என்று நினைத்து கொள்வேன். விமானம் சென்னை வந்திறங்கியது. கீழே இறங்கிய நான் எவரும் பார்க்காத தருணத்தில் தரையை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டேன். மனசு இறக்கை முளைத்தது போல் பறப்பது போல இருந்தது. இது அல்லவா வாழ்க்கை என்று பூரிப்பாக இருந்தது. ஹரியின் அம்மாவை போய் பார்த்து பேசி கொண்டிருந்தேன். மிகவும் வருத்தப்பட்டார்கள். பாவமாக இருந்தது. உன் கிராமத்திற்கு போய் அம்மா அப்பாவுடன் இருந்து தங்கிவிட்டு வா என்று அன்போடு அனுப்பி வைத்தார்கள். எங்கள் கிராமத்திற்குள் நுழைந்ததும் என் கண்கள் சேதுவை தேடத் தொடங்கின. அம்மா அப்பாவை பார்த்ததும் என் கண்களில் நீர் ததும்பிக் கொண்டு வந்தது. சிறுபிள்ளைத்தனமாக அழுகிறோமே என்று தோன்றவே கஷ்டப்பட்டு அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டேன். ஹரிக்கு மட்டும் ஏன் பெற்றவளை பார்க்கும் ஆசை தோன்ற மறுக்கிறது என்பது எனக்குள் கேள்விக்குறியாக இருந்தது. ஒருவேளை அன்பையும் பாசத்தையும் விட இயந்திர வாழ்க்கைதான் அவனை பெருமைப்படுத்துவதாகவும் திருப்திப்படுத்துவதாகவும் தோன்றுகிறதோ என்னவோ. சிறிது நேரம் கழித்து அம்மாவிடம் மெல்ல கேட்டேன், சேது எப்படி இருக்கிறான் என்று. அவனுடைய அப்பாவுடன் சேர்ந்து விவசாயம்தான் கவனித்துக் கொள்கிறானாம். நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அதற்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஒருவேளை சேது வேறு ஊருக்கு போய் செட்டிலாகிவிட்டான் என்றால் நான் அவனை எப்படி பார்ப்பது? இன்னொன்று, அவனது சாயம் பூசிய நகர வாழ்க்கையில் விழுந்து சிக்காமல் வாழ்கிறானே என்று. அன்று சாயங்காலமே சேதுவை பார்க்கிற சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இருவரும் சிறுவயது முதல் அடுத்தடுத்த தெருக்களில் வசித்து வந்தோம். தவிர ஒரே வகுப்பில் அந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். மேற்படிப்புக்காக நான் மட்டும் சென்னை சென்று தங்கினேன். அவனோ அப்போதிருந்தே அப்பாவுடன் சேர்ந்து விவசாயம்தான் பார்த்து கொள்கிறான். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தோம். நான் தான் முதலில் பேச்சை மாற்றினேன். ஏன் செய்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? உனக்கும் 28 வயசு ஆக போறதுதானே என்றேன் நான். அவனோ பதிலேதும் சொல்லாமல் புன்னகைத்தான். ஏன்,
உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடம் எதுவும் அமையலையா சேது என்றேன் நான் விடாமல். சேச்சா, அதெல்லாம் ஒன்றுமில்ல. இன்னும் நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு நிலையான பிறகு பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆமாம், நீ எப்படி இருக்க? உனக்கு குழந்தை இல்லையா ரதி? உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன செய்து? நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட ஹரி என் மனசை புரிஞ்சிக்கல. ஏன்னா அவருக்கு நேரம் இல்லை. ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்தான். சேர்ந்து சாப்பிட்றது கூட எப்போ வாச்சந்தான். அப்பவும் கூட சாப்பிட்றப்போ நெட்டில் நியூஸ் பார்ப்பார். ஒரே இயந்திரத்தனமான செயற்கை வாழ்க்கை. என்ன ரதி இப்படி சொல்கிற? செயற்கை தானே உலகம் விரும்புது. பிளாஸ்டிக்கில் விற்கிற ஆப்பிளையும் ஆரஞ்சையும் வாங்கி சோகேஷில் வைத்து அழகு பார்க்கிறோம். சூரியன் அடிவானத்தில் இரத்த சிவப்போடு உதிச்சு மறையிற அழகையும் வெள்ளை நிலா கருப்பு வானத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகிற அழகையும் எத்தனை பேர் ரசிக்கிறோம். இயற்கையை ரசிக்க நேரமில்லைன்னு சொல்கிறோம். இல்லை சேது, எனக்கு அதெல்லாம் புளிச்சு போச்சு. இங்கே இருந்தப்போ அந்த வாழ்க்கையை ரொம்ப ரசித்தேன், ஏங்கினேன். கிட்ட போய் அனுபவிக்கிறப்ப தானே தெரியுது அத்தனையும் சாயம் பூசினதுன்னு. ஒன்று சொன்னால் கேட்பியா சேது? ம், சொல்லேன்றதி. நீ இனிமே கிராமத்தில் தான் உன் வாழ்க்கையை கழிக்கணும். நான் படுற அவஸ்தை போதும். அந்த வழி உனக்கு வேண்டாமேன்னு பார்க்குறேன். நான் ஏமாந்த மாதிரி நீயே ஏமாந்துடாத. சொந்த மண்ணு தாய் மாதிரின்னு சொல்லுவாங்க. நகர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நீ போனேன்னு வையேன், அங்கே இருக்கிற பழக்க வழக்கமும் கலாச்சாரமும் உன் மனசை அழிச்சிடும். அந்த இரும்பு இதயங்களோட பழகிற சந்தர்ப்பம் உனக்கு வேணாம் செய்து. இத்தனை வருஷங்களாக வளர்த்த என் அம்மா அப்பாவை தூர விட்டுட்டு சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போன நான் இப்போது ரணமாகி வழியோடு நிற்கிறேன். நீயாச்சும் உன் அம்மா அப்பாவோட காலம் முழுவதும் இருக்கணும். இது உன் பால்யகால சிநேகிதியோட வேண்டுகோள் என்றேன் உரிமையோடு. ஏன் இப்படி டென்ஷனாகிற ரதி? உன்னை என் அடிமை மாறி நடத்துகிறேன். என் இஷ்டத்துக்கு உன்னை வாழ சொல்கிறேன்னு நினைக்கிறியா செய்து? அப்படியெல்லாம் இல்லை. உன் மனசு புரியுது ரதி. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒன்றா பழகியிருக்கோம். மனசில் உள்ளதை பட்டுன்னு வெளிப்படையாகவே உடைச்சி பேசியிருக்கோம். அதைத்தான் இப்போ நீ செய்த. இதில் ஒன்றும் தப்பில்லையே. நான் சொன்னதை யோசிச்சு பாரு செய்து. நீயாச்சும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதான் ரொம்ப பேசிட்டேன். தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடு. ஏய், என்ன நீ, நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பு மண்ணாங்கட்டியெல்லாம்? அவனது உரிமை கலந்த பேச்சு என்னை பெருமிதமடைய செய்தது. நகரத்தில் பொழுதுகளை இனிமையாக கழிப்பதற்காகவே வலுக்கட்டாயமாக உருவாக்கப்படும் ஆண் பெண் உறவுகளுக்கு நட்பு என்று பெயர் சூட்டி சிலர் கொச்சைப்படுத்துவதை நினைத்து கொண்டேன். என்ன ரதி ரொம்ப சிந்திக்கிற? உனக்கு என்ன வேணும்னு சொல்லேன். உனக்கு ஏதாச்சும் தரணும் போல இருக்குது. இப்போ என்ன அவசரம் செய்து? இப்போதானே ஊர்லேருந்து வந்திருக்கேன். இன்னும் 2 மாதம் முழுசாக நம்ம கிராமத்தில் தான் இருக்க போகிறேன். கிளம்புறப்போ நானே எனக்கு பிடிச்சதை கேட்டு வாங்கிக்கிறேன், போதுமா? அதற்கு பிறகு சேதுவை இடையிடையே பார்த்தேன். அவனும் அவர்கள் நிலத்தில் அறுவடை நேரம் என்பதால் ரொம்ப பிஸியாகவே இருந்தான். என் குடும்பமும் அவனது குடும்பமும் நண்பர்களாகத்தான் பழகுவார்கள் என்பதால் நாங்கள் இருவரும் பேசுவதை எங்கள் கிராமத்தில் எவரும் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சேதுவை ரொம்பவும் குழப்பிவிட்டோமோ என்று நினைத்து எனக்குள் நானே புலம்பிக் கொண்டேன். அப்பாவோடு சேர்ந்து நானும் கூட தினமும் வயலுக்கு சென்றேன். ஆனால் அங்கு வேலை பார்க்கும் பெண்கள்தான் என்னை விலக்கி வைத்தே பேசினார்கள். எனக்கு மரியாதை கொடுத்து என்னை மிக உயர்ந்த இடத்தில் வைப்பதாக எண்ணிக்கொண்டு பாதாளத்தில் தான் வீழ்த்தினார்கள். பொழுதுகள் வேகமாக கழிந்தன. நமக்கு பிடித்த நிகழ்வுகள் நடக்கின்ற போது அந்த பொழுதுகள் நொடியில் கரைந்து விடுவது போல தோன்ற எனக்கும் கூட இந்த 2 மாதங்களும் எப்படி முடிந்தது என்றே தெரியவில்லை. நான் ஊருக்கு கிளம்புகிற நாளும் வந்தது. சேது அவனது வயலில் இருக்கும் சமயம் அறிந்து அவனை தேடி சென்றேன். எல்லோரையும் பிரிந்து செல்ல போகிறோமே என்ற வருத்தத்தை என் முகம் நன்றாகவே காட்டியிருக்க கூடும் தான். இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகிறேன் சேது.
நல்லபடியாக போயிட்டு வா, உடம்பை பார்த்துக்கோ. அடுத்து எப்போ வருவரதி? தெரியலையே சேது, 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகலாம். நிச்சயம் வருவேன். அப்போ நீ இங்கே இருப்பியா சேது? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? நிச்சயமாக இங்கே தான் இருப்பேன். நான் உன்மேல் வைத்திருக்கிற பாசத்து மேலே உண்மையாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு கிராமத்து பொண்ணு தான் எனக்கு மனைவியாக வருவா. சேது, நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து ஒன்று கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்னில்ல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாமலாம் இருக்கும். என்ன வேணும்னு சொல்லு நீ. சேது, எனக்கு இந்த நிலத்திலிருந்து 1 பிடி மண் வேணும். நான் பிறந்த கிராமத்து மண்ணும் நீ பிறந்த கிராமத்து மண்ணும் ஒன்று தான். உன்னோட ஞாபகமாக இந்த மண்ணை எடுத்துட்டு போக விரும்புகிறேன். எடுத்துக்கவா என்று கசிந்த கண்களுடன் கேட்ட என்னை பார்த்து சேது சரியென்று தலையசைத்தான். அவன் தலையசைப்பில் கண்ணீர் இலையோடும் சிறு புன்னகை மறைந்திருந்ததை என் மனம் அறியத்தான் செய்தது. கண்ணில் கனவுகளையும் நெஞ்சில் நினைவுகளையும் மட்டுமே சுமந்து வாழும் வாழ்க்கை கூட இன்பமயமானதுதான் என்பதை உணர்ந்து கொண்டேன். இந்த சிறுகதை இத்துடன் முடிவடைந்தது.